அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவயம் என மெய்யுருக, விழியில் நீர் பெருக, உயிர் கசிந்துருக, காணும் மெய்நிலையாம் அடிமுடி காணாத அருட்பெரும் ஜோதியை தரிசிக்க முற்பிறவி பயன் வேண்டும். ஓங்கி உலகளந்து நிற்கும் மாமலையின் மீது மகாஜோதியை தரிசிப்பதே பாக்கியமென்றால், மகாஜோதியை அண்ணாமலையில் ஏற்றுவதுதான் எத்தனை பாக்கியம்! நினைத்தாலே மெய்சிலிர்க்க செய்யும் இத்திருப்பணியை தொன்று தொட்டு நிறைவேற்றும் பெருமையை பெற்றிருப்போர் பர்வத ராஜகுலத்தினர். திருவண்ணாமலையில் கார்த்திகையில் நடைபெறும் தீபத் திருவிழாவின் நிறைவாக அண்ணாமலை மீது மகாதீபம் ஏற்றும் உரிமையை பெற்று அப்பணியை தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறார்கள் அவர்கள். திருவண்ணாமலை நகரில் மட்டும் அவர்களின் சுமார் 2000 குடும்பங்கள் உள்ளன. அவர்களில் 5 வம்சாவழிகளாக உள்ள குடும்பத்தை சேர்ந்தவர்கள் மலை மீது தீபம் ஏற்றும் உரிமையை நிறைவேற்றுகின்றனர். இறை ஜோதியை ஏற்றும் உரிமை இவர்களுக்கு எப்படி கிடைத்தது? பர்வதராஜகுல வம்சத்தின் வழிவந்த பர்வதராஜனின் அருந்தவ புதல்வியாக அவதரித்தார் பார்வதி தேவி. பர்வதராஜ குலத்தினர் மீன்பிடி தொழிலை மேற்கொள்வதால் மீனவர்கள் என்றும், செம்பொன்னால் செய்யப்பட்ட படகில் சென்று மீன் பிடித்ததால் செம்படவர்கள் என்றும் அழைக்கப்பட்டனர். பார்வதி தேவியார் அவதரித்த மரபைச் சேர்ந்தவர்கள்தான் தொன்று தொட்டு திருவண்ணாமலை உச்சியில் மகாதீபம் ஏற்றும் திருப்பணியை நிறைவேற்றி வருகின்றனர். முன்னொரு காலத்தில் பிரம்ம ரிஷிகளின் தியானத்தை கலைக்கும் வேலையில் அசுரர்கள் ஈடுபட்டனர். பிரம்ம ரிஷிகள் கோபப்படும் போது அவர்கள் மீன் உருவாக மாறி கடலுக்குள் சென்று மறைந்து கொள்வார்கள். அசுரர்களை அழித்து தம் தவம் சிறக்க செய்யுமாறு சிவபெருமானிடம் ரிஷிகள் முறையிட்டனர். அடியார்களின் இன்னலை உணர்ந்த சிவபெருமானோ பர்வதராஜனை அழைத்தார். கடலுக்குள் மீன்வடிவில் மறைந்துள்ள அசுரர்களை அழிக்குமாறு கட்டளையிட்டார். அதற்கு உதவியாக ஞான வலையையும் தேவதச்சனான விஸ்வகர்மா உருவாக்கிய செம்பன் படகையும் அளித்தார். கடலுக்குள் விரைந்து சென்ற பர்வதராஜன் மீன்வடிவிலான அசுரர்களை பிடித்து கரையில் போட்டார். அசராத அசகாய சூரர்களான அசுரர்கள் மீண்டும் மீண்டும் கடலுக்குள் துள்ளி குதித்து மறைந்தனர். சோர்வடைந்த பர்வதராஜன் மகள் பார்வதியிடம் உதவி கேட்டார். மனமிறங்கிய பார்வதி தேவி கடல் நடுவே அகோர உருவில் வாய்த்திறந்து நின்று மீன்களையெல்லாம் விழுங்கி அழித்தார். அப்போது எதிர்பாராத விதமாக அசுரர்களுக்கு விரித்த வலையில் கடலுக்கடியில் தவம் புரிந்த மீன மகரிஷி சிக்கி கரைக்கு வந்தார். தவம் கலைந்த கோபத்தில், உமது ராஜவம்சம் அழிந்து மீன் பிடித்துதான் வாழ வேண்டும் என்று பர்வதராஜாவுக்கு சாபமிட்டார். இதனால் அதிர்ந்த பர்வதராஜா ஓடோடி சென்று சிவனிடம் முறையிட்டார். கருணை கொண்ட சிவன், கார்த்திகை திருநாளில் திருவண்ணாமலையில் ஜோதி பிழம்பாக காட்சி தருவேன். அந்த ஜோதியை ஏற்றும் பணியை பர்வதராஜ வம்சத்தினர்தான் நிறைவேற்ற வேண்டும். ஜோதியை தரிசிக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என்ற முழக்கத்தின் புண்ணியமெல்லாம் பர்வதகுலத்திற்கே சென்று சேரும் என வரமளித்தார். அதன்படியே காலம் காலமாக பர்வதராஜ குலத்தினர் திருவண்ணாமலையில் ஜோதியேற்றும் பணியை நிறைவேற்றி வருகின்றனர். 3500 கிலோ சுத்தமான பசுனை, 1500 கிலோ எடையும், 1000 மீட்டர் காடா துணியால் திரிக்கப்பட்ட திரியும் இதற்காக உபயோகிக்கப்படுகிறது. இவைகள் மலைமேல் தலை சுமையாகவே இவர்களால் கொண்டு செல்லப்படுகிறது. தீபம் ஏற்றுவதற்காக தேர்வு செய்யப்படும் 5 பேர் ஒரு மண்டலம் விரதம் இருக்கிறார்கள். தீபம் ஏற்றும் அடியாருக்கு அண்ணாமலையார் கோவிலில் பரிவட்டம் கட்டப்படும். பின்னர் அண்ணாமலையார் சந்நிதியில் ஏற்றப்படும் பரணி தீபத்திலிருந்து மகாதீபம் ஏற்றுவதற்கான தீபச்சுடரை ஒரு மண்சட்டியில் வைத்து சிவாச்சாரியார்கள் இவர்களிடம் வழங்குவார்கள். மேளதாளம் முழங்க இவர்களை மலை மீது வழி அனுப்பும் நிகழ்ச்சி நடைபெறும். மண்சட்டியில் ஏந்தி செல்லும் தீபச்சுடரை அணையாமல் 2668 அடி உயர மலை உச்சிக்கு இவர்கள் கொண்டு செல்வார்கள். மலை மீது வைக்கப்பட்டுள்ள மகாதீப கொப்பரையில் நெய்யும் திரியும்மிட்டு அதன் மீது கற்பூர கட்டிகளை குவிக்கிறார்கள். அண்ணாமலையார் திருக்கோவிலில் மாலை 5:58 மணிக்கு அர்த்தநாரீஸ்வரர் எழுந்தருளி காட்சி தருவார். அப்போது கோவில் கொடிமரம் எதிரே இவர்கள் மரபைச் சேர்ந்தவர்கள் அகண்ட தீபம் ஏற்றுவார்கள். அதைத் தொடர்ந்து அண்ணாமலை உச்சியில் மகாதீபத்தை ஏற்றுகிறார்கள். மகாதீபத்தை ஏற்றும் அந்த நொடிப்பொழுது நாங்கள் இறைவனின் திருவடியை பற்றி இருப்பதைப் போல உணர்வதாய் சொல்கின்றனர். மகாதீபத்தை ஏற்றும் சுடரை சிவாச்சாரியார்களிடமிருந்து பெற்றுச் செல்லும் இவர்கள் மலை மீது ஏறுவதற்கு முன்பு பாவப்பிராய சித்தம் வேண்டுதல் நடத்துவது வழக்கம். திருவண்ணாமலையே இறைவன், எனவே மலை மீது கால் வைத்து ஏறிச் செல்வது பெரிய பாவம்.
ஆகவே மலையடிவாரத்தில் உள்ள குகை நமச்சிவாயர் கோவில் அருகில் அமைந்துள்ள அண்ணாமலையார் திருப்பாதத்தின் முன்பு மூவுலகை காக்கும் ஈசனே, உமது திருப்பணியை நிறைவேற்றவே மலை மீது பயணிக்கிறோம். எங்களை மலை மீது அனுமதியும் என்று உளமார பிரார்த்தித்து கொண்ட பிறகே இவர்கள் பயணம் தொடரும். தீபம் ஏற்றும்போது இவர்கள் மரபைச் சேர்ந்தவர்கள். சிவபுராணம் பாடிக்கொண்டிருப்பர். சிவனுக்கு உகந்ததான சங்கொலி முழங்குவர். மகாதீபம் மலை மீது தொடர்ந்து 11 நாட்கள் பிரகாசிக்கும். ஒவ்வொரு நாளும் அண்ணாமலையார் கோவிலிலிருந்து தீபம் ஏற்றுவதற்கான கற்பூரம் மற்றும் திரியை இவர்களே பெற்றுச் செல்வர். மகாதீபத்திலிருந்து வழியும் நெய்யை பறவைகளோ எறும்போ அண்டுவதில்லை என்பது மிகவும் ஆச்சரியமான விஷயம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய.